Dodo TV. நைட்டு 2 மணி ஆயிருந்தது. அபய் அவரோட ரூம்ல தனியா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அவர் அந்த மெசேஜை படிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்போ உடனே வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. அப்புறம் அவர் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாரு. அங்கே அவர் ராகுலையும் அனிதாவையும் பார்க்குறாரு. ராகுலும் அனிதாவும் அபையோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் 3 வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க. 3 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அபய் ஒரு கேள்வி கேட்குறாரு. நண்பர்களே, உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? நான் உங்களை இத்தனை வருஷம் கழித்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி சொல்லுங்கள், உங்கள் 2 பேத்தில் யார் என்னை இங்கே வர சொல்லி மெசேஜ் பண்ணது? இதை கேட்டு அனிதாவும் ராகுலும் அப்படி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. நீ என்ன சொன்ன? நாங்க உனக்கு மெசேஜ் பண்ணுமா? நானும் ராகுலோ ஒன்னா தானே இருக்கோம். நானும் மெசேஜ் பண்ணல, அவனும் மெசேஜ் பண்ணல. நீ என்னடா இப்படி சொல்ற? ஆமா பை, எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்தது. நீ தான் எங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அட என்னப்பா இது இவ்வளவு விசித்திரமா இருக்கே? அப்படின்னா யார் இங்க நம்மள கூப்பிட்டாங்க? அட அப்பனா இது பண்ணக்கூடிய ஒரே ஆளு ஒருத்தன் தான். அவன் யார் தெரியுமா? நம்ம குரூப்போட லீடர் விக்ரம். ஆமாப்பா, அவன் தான் நம்மளை கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பான். இது அவனோட வீடு தான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் அவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அனிதா விக்ரமை தேடிக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ அபைக்கும் ராகுலுக்கும் அனிதா சத்தமாக கத்துற சத்தம் கேட்குது. அப்போ அபையும் ராகுலும் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ 2 பேரும் பார்க்கும்போது அனிதா ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அனிதா என்னாச்சு, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அப்போ அனிதா ரூமோட ஒரு மூலையை கை காமிக்கிறாங்க. அப்போ அபயும் ராகுலும் அந்த பக்கம் பார்க்குறாங்க. அந்த இடத்துல விக்ரமோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. அதை பார்த்து 3 பேரும் நடுங்கிட்டு இருந்தாங்க. ராகுல், அனிதா, வாங்க நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 3 பேரும் அங்கேருந்து ஓடுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த கதவு கிட்ட போறதுக்குள்ளேயே அந்த கதவு தன்னால மூடிக்குது. ராகுல், இந்த டோர் தானா எப்படி மூடுச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம கூட இன்னைக்கு செத்துட்டு போறோம். விக்ரம் மாதிரியே நம்ம கூட சாகடிக்க போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு அனிதா, நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். யாரு விக்ரம கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ராகுல் அவரோட போனை எடுக்கிறாரு. ஆனா அவரோட போன்ல சுத்தமா சிக்னல் இல்லை. அனிதாவும் அபையும் அவங்களோட ஃபோனையும் எடுத்து பார்க்குறாங்க. அவங்களோட ஃபோன்லேயே சுத்தமாக சிக்னல் இல்லை. அதை பார்த்து 3 பேரும் பயந்து போயிடுறாங்க. அவங்க அந்த வீட்டில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வழி தேடிக்கிட்டே இருந்தாங்க. அனிதாவுக்கு அந்த வீட்டில் யாரோ ஒருத்தங்க நடந்து போகிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது. ராகுல், ராகுல் என்ன அது? அது அந்த ரூமுக்கு போகிறது நான் என் கண்ணார் பார்த்து. ராகுல், 3 பேரும் அந்த ரூமை நோக்கி போகிறாங்க. உள்ளே போய் கதவை திறந்து பார்த்த உடனே அந்த ரூம் முழுக்க எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருந்தது. அந்த ரூமில் ஒரு சேர் மேலே ஒரு வயசான பொம்பளை உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருந்ததால் அவங்களோட முகம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. 3 பேரும் அதை பார்த்து பயந்து போயிடுறாங்க. ராகுல் அதை பார்த்து மெதுவாக நடந்து போகிறாரு. ராகுல் அங்கேயே இரு, அது பக்கத்தில் போகாத. அபய் ராகுலுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் ராகுல் அவரோட பேச்சை கேட்கவே இல்லை. அவர் அந்த வயசான பொம்பளையை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. அவர் அங்கே போய் அந்த வயசான பொம்பளையோட முகத்தை பார்த்த உடனே அப்படியே பயத்தில் உறைஞ்சு போயிடுறாரு. இது நடக்க வாய்ப்பே இல்லை, நீ தான் இறந்து போயிருந்தியே. ராகுல் இப்படி சொன்ன உடனே அந்த பொம்பளை சேர்ல இருந்து எழுந்துடுறாங்க. அப்படியே ராகுலோட கழுத்தை பிடிச்சி கையால் தலையை வெட்டி எடுத்துடுறாங்க. அதை பார்த்த உடனே அனிதாவுக்கும் அபைக்கும் உயிரே போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை அனிதா அபய் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அபய் அவங்கள பார்த்து அப்படி உறைஞ்சு போயிடுறாரு. நீயா அவங்க தானே? அவங்களோட முகத்தை பார்த்த உடனே அபைக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது எப்போனா அபய், விக்ரம், ராகுல் 3 பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருமே ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட வயிற்ற காய போட்டு இவங்களுக்கு படிக்கிறதுக்காக காசு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அவங்க 3 பேருக்கும் அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அவங்க எல்லா நாளும் சாயந்தரம் பைக்கில் வெளியில் போவாங்க. அவங்களுக்கு அனுப்புகிற பணத்தை வச்சு குடிக்கிறது, போதைப் பொருளை பயன்படுத்துறது, இந்த மாதிரி எப்பவும் போதையிலேயே இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் அவங்க குடிச்சிட்டு திரும்பவும் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரொம்ப அதிகமாக மழை வந்துட்டு இருந்தது. அவங்க வண்டி நிறுத்துறதுக்காக ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரியுது. அப்போ அவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அவங்க போய் கதவை தட்டின உடனே ஒரு வயசான பொம்பளை வீட்டிலேருந்து வெளியே வராங்க. நீங்கள் எல்லாம் யாரு மகனே? அம்மா, நாங்கள் மகேஸ்வரி சயின்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கோம். நாங்கள் திரும்ப போயிட்டுருக்கும்போது மழை அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். மகனே, அதே காலேஜில் என்னோட பேத்தி கூட படிக்கிறா. வாங்க வாங்க, உள்ளே வாங்க, இல்லைனா மழையில் நனைஞ்சிடுவீங்க. 3 பேரும் உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. மகனே, நீங்கள்லாம் உக்காருங்க, உங்களுக்காக நான் டீ போட்டு கொண்டு வரேன். இப்படி சொல்லிட்டு துளசி உள்ள இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அப்போ விக்ரமோட பார்வை பக்கத்துல இருந்த ஒரு லாக்கர் மேல விழுது. அந்த லாக்கர் என்னமோ திறந்ததா இருந்தது. அதோட கதவு மட்டும்தான் சாத்தி இருந்தது. அட, அங்க பாருங்க, அந்த கிளவியோட லாக்கர். இந்த கிளவி எவ்வளோ காசு வச்சிருக்கான்னு கொஞ்சம் திறந்து பார்த்துடலாமா? விக்ரமும் ராகுலும் அந்த லாக்கர் கிட்ட போறாங்க. அபய் அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. அட, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நம்மளை நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆனா நீங்க அவங்களே ஏமாத்த பாக்குறீங்களா? அட வாய மூடு, நாங்கள் என்னமோ இங்கேருந்து திருடிட்டு போகிற மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க. நாங்கள் சும்மா பார்க்கலான்னு தான் நினச்சிட்ருக்கோம். விக்ரம் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் திறக்கவே முடியல. அப்போ அவர் அவரோட பேக்கெட்டில் இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு. விக்ரம், உங்ககிட்ட எப்படி இந்த கத்தி வந்தது? இங்கே பாரு, இதெல்லாம் சரியில்லை, வா போயிடலாம். அபய் அவருக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரு கேட்கவே இல்லை. அவர் அந்த கத்தியோட உதவியால் லாக்கரை திறந்துடுறாங்க. அங்கே திறந்து உள்ளே பார்க்கும்போது ரொம்ப அதிகமான பணம் இருந்தது. அதுக்குள்ளே துளசி அங்கே வந்துடுறாங்க. என்ன பண்றீங்க நீங்க? திருடனுங்களா? இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ற பாரு. இப்படி சொல்லிட்டு துளசி உள்ள இருக்கிற ரூமுக்கு போறாங்க. விக்ரமும் உடனே பின்னாடியே அந்த ரூமுக்கு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விக்ரம் திரும்ப வராரு. திரும்ப வரும்போது அவரோட கத்தியில ரத்தமா இருந்தது. விக்ரம் எதுவுமே சொல்லல. ராகுலும் அபயும் அவரை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்காங்க. விக்ரம் உடனே அங்கிருந்த எல்லா பணத்தையும் ஒரு பேக் எடுத்து போட்டுக்கிறாரு. ராகுலையும் அபயும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இப்ப ஞாபகம் வருதா உங்களுக்கு? என்ன மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு விக்ரம தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணேன். ஆனா அன்னைக்கு அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அபய் அந்த பேய்கிட்ட அனிதா அப்புறம் அவரோட உயிருக்காக உயிர் பிச்சை கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அந்த பேயோட கோபத்தை பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருந்து இன்னைக்கு சாவு நிச்சயம்னு. உடனே அபய் அனிதாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாரு. ஆனா அனிதா அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை. அனிதா, தயவு செஞ்சுப்பா, இல்லைனா இந்த பேய் நம்மளை கொன்னுடும். இதை கேட்ட அனிதா சத்தமா சிரிக்கிறாங்க. இப்ப புரியுதாடா உனக்கு? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு என் பாட்டி சொன்னாங்கல்ல, அதே காலேஜ்ல என் பேத்தி கூட படிக்கிறான்னு? அது நான் தான். பாட்டியோட ஆன்மா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி இருந்தது. எவ்வளோ இம்சை கொடுத்து அவங்கள சாகடிச்சிங்கன்னு சொன்னாங்க. உங்களை பழி வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன். அப்படி ஏமாத்தி தான் உங்களை என் வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்தேன். பாட்டி, இவனை சாகடிச்சிடு. இப்படி சொல்லிட்டு அனிதா அபயை அந்த பேய் பக்கம் இழுத்து விட்டுறாங்க. அப்புறம் அந்த பேயும் அதோட பெரிய காலால அபயோட முகத்திலே மெரிச்சு கொண்டுருது. அபயை கொன்ன உடனே துளசிக்கு முக்தி கிடைச்சிருது. உடனே அவங்க அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் அனிதா அந்த சிட்டியை விட்டு கிளம்பி நிரந்தரமா வெளியே எங்கேயோ போயிட்டாங்க.